புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ள 20,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை மழைக்காலத்திற்கு முன்னதாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆரோக்கிய டேனியலிடம் கேட்கலாம். வணக்கம் ஆரோக்கியம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் சாரா. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட ஆத்தங்கரை விடுதி பகுதியில் சுமார் 20,000 மூட்டைகள் கொள்ளளவு கொண்ட நெல்மணிகள் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழைக்காலங்கள் வருவதற்குள் நெல் மூட்டைகள் அனைத்தையும் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 20,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தாங்கள் பகுதியில் பாதி அளவே அறுவடை முடிவடைந்த நிலையில் இன்னும் கூடுதலாகவே நெல் மணிகள் வரும் எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் வாழும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஆத்தங்கரை விடுதி, பெத்தேரிப்பட்டி மற்றும் ஆகிய பகுதிகளில் செய்யப்படும் விவசாய நெல்மணிகள் அனைத்தும் ஒரே நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வருவதால் இடப்பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.